வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இதுவரை நான் வந்து நிறையா இந்த யாகங்களை பற்றி பூஜைகளை பற்றி இதுவரைக்கும் நான் பதிவிடலை. ஏன்னா அது வந்து ஒரு அதாவது நான் வந்து மக்களை ஒரு எளிமையான முறைகளில் கொண்டு போகணும்னு என்னுடைய ஆசை அது. அதுக்காக அந்த யாகம் பூஜையெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மை. எந்த ஒரு ஜோதிடரும் யாரையும் தவறாக கைட் பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணம் எந்த ஜோதிடருக்கும் இல்லை. எந்த ஜோதிடரும் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்த்து அவர் சொல்லி தீர்வானா தான் நீங்கள் அவர்கிட்ட போவீங்க. அதனால் யார் வந்தாலும் அவங்கள சமமாகத்தான் பார்ப்பாங்க அனைத்து ஜோதிடர்களும். ஸோ அவங்க அந்த யாகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக அனைத்து ஜோதிடர்களுக்கும் விஷயம் தெரியும். இன்னொன்று, ஜோதிட கலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானங்களை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த பிரபஞ்சம் பெரிது, ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் நான் யாகம் பூஜையை நான் செய்கிறவங்களெல்லாம் நான் குறைச்சலாம் சொல்ல மாட்டேன். அது ஒரு வழி, அது ஒரு ட்ராக்கு, அது ஒரு விஷயம், அதுவும் சரியான விஷயமே. நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து சற்று விலகி, நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சற்று விலகி நான் சொல்கிற பரிகாரம் சற்றே வித்தியாசமானது. அதனால் யாகம் பூஜை இதெல்லாம் வந்து பொய்யான சமாச்சாரம் இல்லை, அதெல்லாம் உண்மை. அது எந்த நேரத்தில் செய்யணும், எப்போ செய்யணும், அதெல்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனால நான் அதை தவிர்க்கிறேன், வேறு ஒரு காரணம் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பொய் சொல்கிறாங்கலாம் இல்லை, சத்தியமான உண்மை, உண்மை, உண்மை. எல்லா யாகங்களுக்கும் வலிமை உண்டு. கடந்த ஒரு காலத்தில், இது நான் கண்டுபிடிச்சதில்லை, கடந்த காலங்களில் என்னுடைய குருநாதரோட ரெண்டு மூன்று ஆசான்களுடன், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ், அவங்களோட உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், விவாதம் இல்லை ஜோதிட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அப்போ அவங்களுக்கு நெருக்கமான, என்னுடைய குருநாதருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு மூணு பேர் வர்றாங்க. வந்தவுடனே அவங்க ஒரு ஹாரோஸ்கோப்பை கொடுக்குறாங்க. அதில் வந்த மூணு பேருமே ஆடிட்டர்ஸ், மிகப்பெரிய ஆடிட்டர்ஸ். அவங்க எந்த ஊர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்தந்த பேரு இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து தாந்திரிகம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி தாந்திரிகம் பண்ணினது யாருங்கிறதுக்குள்ளால நம்ம போக வேண்டாம், யார் பண்ணினாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, ஹாரோஸ்கோப் ரீதியாக சொல்ல முடியும், அதனால் அது வேண்டாம். ஸோ எதிரி யாருனே உங்களுக்கு தெரியலை, என்ன பண்ணுனா சரியாகும்னு சொல்லி ஒரு யாகத்தை சொல்கிறாரு. என் லைஃப்லேயே நான் கேள்விப்படாத ஒரு யாகம், சகட்டு யாகம்னு ஒன்று பண்ணணுங்கிறாரு. இந்த சகட்டு யாகம்ங்கிறது என்னென்னா, அதாவது தென் மாவட்டத்தில் ஒரு வழக்கு மொழி உண்டு, சகட்டு மேனிக்கு அடிக்கிறாங்க, சகட்டு மேனிக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரி யாருனே தெரியாமல், இப்போ உதாரணமாக ஒரு டெரரிசம் குரூப்பு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து சகட்டு மேனிக்கு சுடுறாங்கன்னு வைங்களேன், இராணுவம் என்ன பண்ணும், எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண முடியாது. அப்போ இவங்களும் எதிரி எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியாமலே இவங்களும் சகட்டு மேனிக்கு ஃபயர் பண்ணுவாங்க. அந்த தென் மாவட்ட வழக்கு மொழியிலேயே சொல்லிட்டேன், ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ எதிரி எந்த பக்கம் இருக்காங்கன்னே தெரியாதவங்க, அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் அவ்வளோ பாதிப்பு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் சகட்டு யாகம்னு பண்ணணும் அப்படின்னு உடனே சோழி போட்டு, நான் அப்போ தான் முத முதல்ல கேள்விப்படுறேன் அப்படி ஒரு யாகம் இருக்கான்னு. அதுக்கு சில மூலிகைகள்லாம் சொல்கிறார். அதாவது திருகு கள்ளி அப்படின்னு ஒரு கள்ளி, கள்ளிச்செடி, கள்ளிச்செடியிலே அப்படி ரொட்டேட் ஆகி வளர்ந்துருக்கும். ஸோ அந்த திருகு கள்ளியை யாகசாலையில் வச்சு அந்த அந்த திருகு கள்ளியை போட்டு அதுக்கான மந்திரம் சொல்கிறாரு, மூல மந்திரமும் சொல்கிறாரு. அந்த யாகம் பண்ணும் பொழுது எதிரி யாருன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அது அது சகட்டு மேனிக்கு அந்த மந்திர அலைகள் பரவி எதிரியை தும்சம் செய்துவிடும். அந்த இடத்துல மேலே பறவைகள் பறந்தால் செத்து விழுகுமா, அப்படி யாகங்கள்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட குருநாதர்கள்ட்டிருந்து நான் வந்திருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்க கற்றுக்கொண்ட வித்தையை இன்றைக்கு வரை என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை, இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, எதிரி யாருன்னே தெரியாதவங்க, ஸோ இந்த சகட்டு யாகம் அப்படிங்கிறத பண்ணி உங்களுடைய விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும். ஸோ இந்த யாகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான யாகம். இந்த யாகத்துக்கான மந்திரம், இந்த யாகத்துக்கான அந்த திருகு கள்ளி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு எந்த இடத்துல செய்யணும், எப்போ செய்யணும், அதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பறவைகள் பறந்தால் செத்து விழுகும் அந்த யாகம் பண்ணால்.
அந்த பண்ணுற இடத்துல. ஸோ இதெல்லாம் பண்ணி ஒருத்தரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த யாகம் எதிரிகளை அழிக்கக்கூடிய யாகம். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன்.